வணக்க மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்க வெட்டி பேச்சு நான் உங்க ஜாக் வசந்த் ரவி, சத்யராஜ், டானியா ஹோப், ராஜீவ் மேனன் மற்றும் பலர் நடிச்சு குகன் சன்னியப்பன் டைரக்ஷன்ல இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க வெப்பன் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெப்பன் இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை பார்க்க போறாரு. எதுக்காக ஹிட்லரை பார்க்க போறாருன்னா, ஹிட்லர் ஒரு சூப்பர் சோல்ஜரை உருவாக்குற சீரம் வச்சிருக்காராம். அந்த சீரத்தை வாங்கி சுபாஷ் சந்திர போஸோட படைய பலமாக்கி அதன் மூலயமா விடுதலை வாங்கலாம்னு போறாரு. ஆனா அங்க போய் பார்த்த உடனே இது சரிபட்டு வராது, இது இந்தியாக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த சீரம் இருக்கு, அதனாலயே அதை வேண்டாம்னு இவரும் ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஆனா அவர் கூட போன சோல்ஜர் ஒருத்தன் ஹிட்லருக்கு தெரியாம அவரோட லேபுக்கு போய் அந்த சீரத்தை ஆட்டை போட்டு வந்துடுறான். அவர் யாருன்னா, அவர் தான் சத்யராஜோட அப்பா. அவர் அந்த சீரத்தை யூஸ் பண்ணி சத்யராஜ சூப்பர் ஹியூமனா மாத்திட்டு இறந்து போயிடுறாரு. அந்த சீரத்தால சத்யராஜுமே சூப்பர்மேன் லெவலுக்கு பவர்ஃபுல்லா மாறிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் கும்பல் அந்த சீரத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும்னு சத்யராஜ் கிட்ட மோத வராங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சுங்கிறத பல திருப்பு முனைகளை வச்சு சொன்ன படம் தான் வெப்பன். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். ஹாலிவுட்ல டிசி மார்வல்ல இருக்க சூப்பர்மேன் கேப்டன் அமெரிக்கா ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ணி ஒரு புது சூப்பர் ஹீரோ உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு அட்டம்ப்ட். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச வசந்த் ரவி, சத்யராஜ் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரா உணர்ந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மொத்த கதையுமே இவங்களை சுத்தி மட்டும்தான் நகருது. இவங்களை தவிர இந்த படத்துல நடிச்ச டானியா ஹோப், ராஜீவ் மேனன் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு இலவச இணைப்புன்னு சொல்லலாம். இவங்களோட கேரக்டரை நல்லா எழுதல, இருந்தாலும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்த விஷுவல்ஸ், சினிமோட்டோகிராஃபி, ஜிப்ரானோட மியூசிக் எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கல. பட் ஓகேப்பா, இவ்வளவு இருந்தா போதும்பான்னு ஒரு ஓகேவான அவுட் புட்டை தான் கொடுத்திருந்தாங்க. இதை தவிர இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. இப்போ நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மகா மட்டமா இருந்துச்சு. கதையை லீனியரா சொன்னா கூட பரவாயில்ல, நான் லீனியரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு சொல்றேன்னு சொதப்பி வச்சுட்டாங்க. ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். அதை சுத்தி வளைச்சு இங்கங்கேயே போய் தேவையில்லாத சீன்லாம் பில்டப் பண்ணி எதை சொல்ல வராங்களோ அதை சொல்லாம சுத்தி வளைச்சு டயத்தை இழுத்துட்டு போயிட்டாங்க. படம் ஆரம்பிச்சு காமன் நேரத்துல இல்ல ஹாஃப் அன் அவர்ல அந்த கதை என்ன சொல்ல வருதோ அதுக்குள்ள போகணும். ஆனா அவங்க அதுக்குள்ள போகாம எதையோ வளர்க்கிட்டு இருந்தானுங்க. அந்த சீரம் அப்படிப்பட்டது, இந்த சீரம் இப்படிப்பட்டது, பிளாக் ஸ்குவாடு அது இதுன்னு போட்டு குழப்பறானுங்க நம்மள. இந்த கதைக்கு இவ்வளவு பில்டப் எல்லாம் தேவை கிடையாது, ஸ்ட்ரைட்டாவே கதைக்குள்ள போயிடலாம். ஆனா இவனுக்கு வெட்டியா பில்டப் தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுவும் படத்துல ட்விஸ்ட் வைக்கலன்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருந்தானுங்க. அந்த ட்விஸ்ட் எதுவுமே ஒர்க் ஆகல. ஓஹோ இதுதான் ட்விஸ்டாப்பா, பாத்தியா ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு இந்த படத்துலன்ற மாதிரி நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவுமே ரொம்பவே பிரிடிக்டபிள் தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து இதான் நடக்க போகுதுன்னு யாராதாலும் ஈஸியாவே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே தான் இப்படி இருக்கு, லாஜிக் சீன்ஸ் ஆகுது நல்லா இருக்குன்னு பார்த்தா படத்துல லாஜிக் சுத்தமா கிடையாது. எப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு லாஜிக் இருக்குமோ அது எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணல. எப்படின்னா சத்யராஜ் வந்து சூப்பர்மேன் லெவலுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தர், அவரை வீட்டோட வச்சு கொளுத்திடுவாங்க. அந்த நிலைமையில அவரோட பொண்டாட்டி குழந்தைகளை காப்பாத்த முடியாம ரொம்பவே தவிச்சு போயிருவாரு. சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல, அப்படி ஏதோ தவிச்சு போலாம், அவர் சூப்பர் ஹியூமனு, அதாவது புல்லட் பட்டாவே அந்த புல்லட்டே கிரஷ் ஆகி போயிடும், அந்த அளவுக்கு பலசாலி. ராக்கெட் லான்ச்சரை வச்சு அவர் அட்டாக் பண்ணா கூட ஒண்ணுமே ஆகாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவர நெருப்பு என்ன பண்ண போகுது. இப்படிப்பட்டவர் ஒரு சாதாரண நெருப்புக்கு பயந்துகிட்டு அவரோட பிள்ளைக்குட்டியை காப்பாற்ற முடியாம தவிச்சுட்டு இருப்பாரு. இதுதான் எப்படின்னா இந்த படத்தோட வில்லன் ராஜீவ் மேனன். அவரையுமே பார்த்து நம்மளுக்கு பயமே சுத்தமா வரல. ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை பொறுத்தவரை ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரோ அதே அளவுக்கு இல்ல அதை விட பவர்ஃபுல்லாவே வில்லனை காட்டணும். பட் இந்த படத்துல வந்த வில்லன் சும்மா டம்மி தான், சாதாரண மனுஷன், அவரை டெஃபிட் பண்றதுக்கு இவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாங்கிற மாதிரி தான் இந்த படம் முழுக்கவே எனக்கு இருந்துச்சு. சூப்பர் ஹீரோவா இருக்க சத்யராஜோட பவர்ஸை பத்தியுமே ஒழுங்கா சொல்லல, அவருக்கு எல்லா பவர்ஸுமே இருக்கு. எப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரென்த், புல்லட் பட்டாவே அது நொறுங்கி போயிரும். அதே மாதிரி அவருக்கு டெலிக்னசஸ் பவரும் இருக்கு. பதராதிங்க நம்ம மேக்னட்டோட்ட இருக்கும்ல அந்த டெலிக்னசஸ் பவர், அது மட்டும் இல்லாம இன்விசிபிள் பவர் இருக்கு. இன்னும் எக்கச்சக்க பவர் கொடுத்துருக்கானுங்க, அதுக்கு எதுவுமே ஜஸ்டிபிகேஷனே கொடுக்கல. சரி இவ்வளவு கொடுத்தீங்களே அந்த பிளையிங் பவரை மட்டும் ஏன்டா கொடுக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போதான் புரிஞ்சிச்சு இவங்களால அதை ஒழுங்கா சிஜே பண்ண முடியாதுன்னு. அது மட்டும் முடிஞ்சிருந்தா அதையுமே பண்ணி வச்சிருப்பானுங்க, அந்த அளவுக்கு படத்தை போட்டு கொதறி வச்சிருக்காங்க. இந்த படத்தை இதுக்கு மேல கழுவி ஊத்தணும்னா நான் ஊத்திட்டே இருப்பேன், ஆனா வேணாம் இது போதும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பொழுதுபோகல சிரிச்சு சிரிச்சு பாக்கணும் ஒரு படத்தை நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தேவையில்லாத ஆணையா தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா படத்தை பத்தி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டட்டா பை பை வாட்டா.